வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் வீட்டில் வந்து துணி துவைக்கும் போது வந்து அப்படியே அப்படியே வந்து துவச்சி துவச்சி வந்து அந்த ஈர துணியை பாத்ரூமில் அப்படியே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அப்படிலாம் வந்து ஈர துணியை எப்போதும் வந்து அப்படியே வந்து தொங்க விடக்கூடாது. துவச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக போய் டக்குன்னு மொடமாடியில் போய் நீங்கள் வெயிலில் போய் காய வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி தான் வந்து காயே வைக்கிறோம். நிறைய பேர் வந்து அப்படியே ஈர துணியுடன் வந்து அப்படியே வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எவர் வீட்டில் வந்து பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் வந்து தரித்திரம் வந்து பிடிக்கும். இது ஒன்று. சில பேர் வந்து 10 நாள்குள்ளே வந்து துவைக்காமல் அழுக்கு துணியை வந்து அப்படியே வந்து போட்டு வந்து ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அப்படியும் வந்து பண்ணவே கூடாது. உடனே வந்து அன்னைக்கு நாள் துணியை வந்து அன்னைக்கன்னைக்கே வந்து துவைக்கிறது தான் வந்து நல்லது. எங்கே வந்து அழுக்கு மூட்டைகளோ அழுக்கு வந்து சேர்ற மாதிரி வந்து துணியை வந்து போட்டு போட்டு வைக்கிறீங்களோ அங்கே வந்து சனி பகவான் வந்து குடிக்கொள்வார். அப்புறம் தேவையில்லாமல் வந்து உடம்பு பிரச்சனை, அப்புறம் வந்து ஏதாச்சும் சண்டை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வரும். இது ஒன்று. அடுத்து எப்பவுமே வந்து துவைச்ச துணியை வந்து உடனே வந்து மடித்து வந்து செல்ஃபில் வந்து வைக்கிறது ரொம்பவே நல்லது. சில பேர் வந்து துவைச்சிருவாங்க, மொட்டை மாடியிலையும் போய் காயவும் வச்சுருவாங்க, அப்படியே சோஃபாவில் வந்து போட்டுருவாங்க. அதை வந்து பண்ணவே கூடாது. எவ்வளோ ஒரு புது துணியும் பழைய துணியும் எப்பயுமே வந்து நீட்டாக வந்து மடித்து செல்ஃபில் வைக்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய துணி எப்படி இருக்கோ அப்படி தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையும். நீங்கள் துணி மட்டும் வந்து நல்லா நீட்டாக மடித்து மடித்து வச்சு பாருங்களேன், உங்களுடைய வீடோட நிலைமை வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்து தரும். இது ஒன்று. அதே மாதிரி நம்மளாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளுடைய வீட்டில் லட்சுமி கராஜம் வந்து பெருகும். இந்த மாதிரி வந்து நீட்டாக வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறனால. அதே மாதிரி வந்து விளக்கு வச்ச பின்பு வந்து எவர் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து துணிகளை வந்து துவைக்கவே கூடாது. அது முற்றிலும் வந்து தவறு. நிறைய பேர் துணிகள் தானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அலட்சியமாக வந்து விளக்கு வந்து வைப்பதற்கு முன்பாகவே வந்து நல்லா துணிகளையெல்லாம் துவைத்து விட்டு வந்து துணிகளை வந்து உடனடியாக வந்து காய வச்சு காய்ந்த பின் வந்து அந்த துணிகளை வந்து உடனடியாக வந்து மடித்து வந்து வச்சுருங்க. ஈர துணி, அழுக்கு துணி, மடிக்காத துணி எவர் வீட்டிலோ வந்து அப்படியே குப்பை குப்பையாக வந்து போட்டு வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் வந்து பயங்கரமாக வந்து தரித்திரம் வந்து பிடிக்கும். தரித்திரம்னா ஒன்றும் இல்லை, உங்களால் வந்து சுறுசுறுப்பாக வந்து வேலை செய்யவே முடியாது, குளிக்க முடியாது, ஒழுங்காக வந்து உங்களால் வந்து எல்லாமே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பண்ணவே முடியாது. இதுக்கு பேர் தான் வந்து இது சொல்லுவாங்க. அதனால தான் எப்பயுமே வந்து குளிச்சிட்டிங்கன்னா உடனே வந்து துணியை துவைச்சிருங்க. அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் வந்து துணியை துவைக்கிறது நல்லது. அந்த துணியை உடனே போய் காய போடுறது அதுக்கும் மேலே நல்லது. அப்படியே ஈர துணியாக நிறைய பேர் வந்து வச்சுருக்காங்க, துவைச்ச துணியாக இருந்தால் கூட அந்த மாதிரி வந்து பண்ண வேண்டாம். அதே மாதிரி வந்து அந்த துவைச்ச துணியை நீட்டாக மடித்து வச்சுருங்க, அதுவும் வந்து நல்லது. நிறைய பேர் நினைப்பீங்க இந்த இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டேன்னா என்னோடய பிரச்சனை எல்லாமே தீந்துருமான்னு சொல்லிட்டு வந்து கேட்பீங்க. எல்லா பிரச்சனையும் வந்து தீருதா இல்லையா எனக்கு சரியாக தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பண்ணுறனால உங்கள் வீட்டில் இருக்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்து தீரும். அதுக்கண்டித்தான் இன்றைக்கி நான் வழி சொல்லியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.